कल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्बहुया तस्मदिष्टार्थसिद्धे அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய தின பலன்களாகட்டும் மற்ற பலன்களாகட்டும் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் கிரக நிலைகளை வைத்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. இந்த உங்கள் சுய ஜாதகங்கள் எக்ஸாக்டாக செக் பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் செக் பண்ணோம். இன்னொன்று ஒரு ஒரு கிரகத்தையுமே ஸ்புட்டம் போட்டு டிகிரி செக் பண்ணிட்டு தான் வந்து உங்களுக்கான பலன்களை சொல்ல முடியும். அப்படி நீங்கள் அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதே கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு நீங்கள் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு அணுகலாம். அதற்கான ஆலோசனைகளை வழங்க நான் கடமைப்பட்டுள்ளேன். இன்றைய நாள் June 18 2022 சுபக்ருது வருடம் ஆணி மாதம் 4 திருநாள் திருவோண நட்சத்திரம் மகர ராசி தேய்விரை பஞ்சமி திதி ரிஷபராசிக்கு சந்திராஷ்டிரம். சில தடவை காலையிலே வெள்ளம் சாப்பிட்டு போகிறது இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு நன்மைகள் கொடுக்கும். ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை இருக்கிறது. யமகண்டம் மதியம் 1:30 3 வரையும் குளிகை காலை 6 முதல் 7:30 வரை இருக்கிறது. இன்றைய நாளுக்கான சுப ஹோரைகள் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா காலை 7:00 to 7:30 வரையும் 10:30 to 12 வரையும் மதியம் 12 1 வரையும் 2 to 3 வரையும் 6 இரவு 7 வரையும் 9 to 10 வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷராசி நண்பர்களுக்கு மனசு ஒரே சந்தோஷமாக இருக்கும். நிறைய டிராவல் பண்ணுவீங்க, இன்பச் சுற்றுலா போயிட்டு வருவீங்க. மனசுக்கு பிடிச்ச நபர்களை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய மகிழக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறும். ரிஷபராசி நண்பர்களுக்கு ஜலதோஷம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். தண்ணினால் இன்ஃபெக்ஷன், கோல்டு ரேஷஸ், இன்ஃபெக்ஷன், டஸ்ட் அலர்ஜி இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இருக்கணும். நல்ல வெந்நீராக குடிச்சிடலாம் இன்றைய நாள் முழுசும் நல்லாயிருக்கும். மிதுன ராசி நண்பர்களுக்கு நீங்கள் மனசில் நினைச்ச எல்லா விஷயங்களும் டக்கு டக்குன்னு நிறைவேறக்கூடிய நல்ல நாளாக இருக்கப்படும். இதெல்லாம் எனக்கு நடக்குமா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க. ஆனால் உங்களுக்கு இன்றைய நாள் பலவிதமான நன்மைகள் நடக்கும். எதிர்த்த காரியங்கள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும். கடகராசி நண்பர்களுக்கு எந்த விதமான சம்பளம் வாங்கக்கூடிய தொழில்கள் இருந்தாலும் தையல் கலைஞர்கள் டெய்லர்ஸ்ன்னு சொல்லுவோம், ஆடை ஆபரணங்கள் அணிகலன்கள் சார்ந்த சேர்க்கை அவா மூலியமாக நல்லது நடக்கும். ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, டீச்சிங் இண்டஸ்ட்ரி, பேங்கிங் இண்டஸ்ட்ரி, நடன கலைஞர்கள் கலைஞர்களுக்கு ரொம்ப யோகமான நாளாக இருக்கும். பெரிய ஒரு கனத்த பண வரவு எதிர்பார்க்கலாம். வீட்டில் கொஞ்சம் ஒட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும்னு சொல்லலாம். சிம்மராசி நண்பர்களுக்கு மனப்பக்குவம் அதிகரிக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்களில் வெற்றிகளை குவிக்கும். கலை உலகம் சார்ந்த நண்பர்களுக்கு யோகமான காலகட்டங்களாக இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. கன்னிராசி நண்பர்களுக்கு நீர்நிலைகள் வீட்டில் தண்ணீர் சார்ந்த ஒரு முக்கியமான விஷயத்தை பண்ண போகிறீங்க. பைப் ஏதாவது சரி பண்ணலாம், இல்லை ஒரு ஆரோ மாதிரி விஷயங்கள் மாட்டலாம், இல்லை ஊரில் வந்து கிணறு வெட்டலாம், இல்லை போர் போடலாம். இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை பற்றி பண்ண போகிறீங்க. நல்ல ஒரு பண பிராப்தம் ஏற்பட போகிறது. உறவினர்கள் மூலியமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். மனசு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். பெரிய ஒரு கனமான பண வரவு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ரொம்ப இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். துலாம் ராசி நண்பர்களுக்கு மனசு ஒரு நிமிஷத்துக்கு 10,000 ஐடியாஸ் வரும். நிறைய எண்ண ஓட்டங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். அந்த எண்ண ஓட்டங்கள் உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகளை கொடுக்கும். அதே மாதிரி கொஞ்சம் இரவு நேரத்தில் பயணங்களை தவிர்ப்பது நல்லது. வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும். விருச்சிகராசி நண்பர்களுக்கு பேசக்கூடிய விஷயங்கள் காலையில் ஒரு விஷயம் பேசுவீங்க, இரவு நேரத்தில் வேறு மாதிரி பேசுவீங்க. முற்றிலும் மாறுபட்ட கருத்துக்கள் பேசக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. விரைவான பண வரவு எதிர்பார்க்கலாம். எவ்ரிதிங் இஸ் டெம்பரவரி அப்படிங்கிறது புரிஞ்சுப்பீங்க. பணம் சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து நிவர்த்தி கிடைக்கும். வீட்டில் கண்டிப்பாக யாரோ ஒருத்தருக்கு இன்றைய நாள் ஜலதோஷம் பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இருங்க. மாஸ்க் போட்டு வெளியே போகிறது நல்லது. இப்போல்லாம் கொரோனாலாம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆச்சுன்னு நினச்சின்னா அடுத்தது மங்கி பாக்ஸ்னு ஒன்று வந்திருக்காமா, அது என்னமோ அம்மா மாதிரி பெரிய பெருசு பெருசாக வந்து உடம்பு ஃபுல்லாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதை வந்து மாஸ்க் போடுறதுனால
தவிர்க்கலாம் அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. தயவுசெய்து மாஸ்க் போடுங்க. அதுக்கும் மேலே கிட்டத்தட்ட 50 நாடுகளில் வேக்சினேஷன் போடக்கூடிய தன்மைகள் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம நாட்டிலையும் அது அதிசீக்கிரமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது, ரொம்ப கவனமாக இருக்கணும். தனுசு ராசி நண்பர்களுக்கு கோபத்தின் வெளிப்பாடு, எமோஷனல் ஆகக்கூடிய வாய்ப்புகள், ஒரு விஷயத்தை பற்றி சின்ன விஷயமா இருந்தாலும் உடனடியாக உங்களுடைய மூளையின் செயல்பாடை அப்படியே நிறுத்தும், டென்ஷன் ஆக்கி விட்டுரும். அந்த மாதிரி விஷயங்கள் கேட்காமல் இருக்கிறது, அந்த மாதிரி நபர்கள் கூட சந்திக்காமல் இருக்கிறது, அந்த மாதிரி நபர்கள்கிட்ட பேசாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் கவனம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. மகர ராசி நண்பர்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய எண்ண ஓட்டங்கள் எல்லாமே செலவுகளாக மாறக்கூடிய ஒரு நாள். முக்கியமான விஷயம் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, சரி ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க. அந்த செலவுகள் உங்களுக்கு நல்லதாக இருக்கும், நல்ல விஷயங்களே கொடுக்கும். பலவிதமான பிரச்சனைகள்லேருந்து இங்கே வெளியே வரக்கூடிய ஒரு அமோகமான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறப்போகிறதுன்னு சொல்லலாம். கும்பராசி நண்பர்களுக்கு மெயினாக மூத்த பெண்கள், பெண்கள் மூலமா உங்களுக்கு நல்லது. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கலாம், வெளியே உங்கள் அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய பெண்களாக இருக்கலாம், அவங்களுடைய சப்போர்ட் ஆதரவு கிடைக்கும். அதன் ரீதியாக நீங்கள் நிறைய விஷயங்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிச்சிருவீங்கன்னு சொல்லலாம். மீனராசி நண்பர்களுக்கு பல விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்கறதோட பெட்டராக நடக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி யாரெல்லாம் இந்த மாவும் மில் வச்சு நடத்தின்னு இருக்காங்களோ, ஒரு விஷயத்தை அரைத்து கொடுக்கக்கூடிய நிலைமையில், தண்ணீர் சார்ந்த வியாபாரங்கள், கூல்ட்ரிங்க் சார்ந்த வியாபாரங்கள், எண்ணெய் கிணறுகள், இதிலெல்லாம் வச்சு எண்ணெய் சார்ந்த உற்பத்தியாளர்களாகட்டும், இந்த பங்க் வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப யோகமாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கப்படுது. பல விஷயங்களில் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும், அபாரமான வளர்ச்சியை கொடுக்கும், புதிய வேலை வாய்ப்புகள் அமையக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. இன்றைய நாள் எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நன்றாக நடக்க எல்லாம் உள்ள ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்தன் மங்களானி பவன் த்ரோணகுண்வந்தோ தாஸ்து. நன்றி, வணக்கம்.